Hello viewers, welcome back to my channel. In the video, I will useful you how to do this. In the lockdown time, I will tell you how to spend useful time. Plans will purchase plans. Search will search for the plans and rates. Affordable. So, try to order it. Santhi online plant is the name. அங்கிருந்து தான் நான் இந்த பிளான்ட்ஸ் பர்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணி ரெண்டு நல்லா ரொம்ப சேஃபாகவே அமைச்சிருந்தாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினோன்னே அவங்க கிட்ட இருக்க செடி வகைகளெல்லாம் நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அதிலிருந்து நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணினோம்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நமக்கு அமைச்சிடுவாங்க நம்ம பே பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ட்ராக்கிங் நம்பர் அமைச்சு வச்சுருவாங்க பார்சல் சர்வீஸில் போட்டுட்டு பார்சல் சர்வீஸோட ட்ராக்கிங் நம்பர் நமக்கு அமுச்சு வச்சுருவாங்க இந்த மாதிரி எனக்கு நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து டூ டேஸில் எனக்கு இந்த பார்சல் கிடச்சிருச்சு ஆன்லைனில் செடி வாங்குறனே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் பார்சலில் வர்றப்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுமா வாடிடுமான்னு பார்த்தேன் பட் நீங்களே பாருங்கள் இப்போ இந்த வீடியோலே கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் செடியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது செடியெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த செடி வந்து முல்லை செடி ஊசி மல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லா செடியுமே கொஞ்சம் ரொம்பவே சின்ன அளவில் தான் இருந்தது எதுவுமே ரொம்ப நல்ல வளர்ந்த செடி கிடையாது எல்லாமே கொஞ்சம் பதியம் போட்டு உடனே எடுத்திருக்காங்க ஸோ வேறுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செடியோட ரேட் 20 ரூபாய் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரோஸ் செடி மொத்தம் நான் 3 ரோஸ் செடி ஆர்டர் பண்ணினேன் பன்னி ரோஸ் ஒயிட் ரோஸ் அண்ட் பிங்க் ரோஸ்ன்னு சொல்லிட்டு இது என்ன செடின்னு எனக்கு என்ன கலர்னு எனக்கு தெரியல செடி வளர்ந்தால் தான் தெரியும் ஏன்னா இதில் முட்டி இல்லை ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது கலர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாததுனால நான் ரேட் சொல்ல முடியல இதில் வந்து பிங்க் ரோஸ் வந்து 30 ரூபீஸ் ஒயிட் ரோஸ் அண்ட் பன்னி ரோஸ் மட்டும் 50 ரூபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஜாதிமல்லி செடி இந்த செடியும் 20 ரூபாய் தான் இந்த செடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு பட் ரொம்ப குட்டியாக தான் இருக்கு இதுவும் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது ஒரு கொய்யா செடி தான் மொத்தம் நான் வந்து 4 வகையான கொய்யா செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ கொய்யாவும் என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல லிக்கிரன் தாய்வான் பிங்க் L49 சைனா கோவான் சொல்லிட்டு 4 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் இது 4 செடிக்குமே வந்து 25 ரூபாய் ரேட்டில் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நெல்லிக்காய் செடி நெல்லிக்காயிலையும் நான் 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் மரநெல்லின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மலைநெல்லி ஒன்று அப்புறம் அரநெல்லிக்காய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவும் ரொம்ப ஹைட்டாகவே இருந்தது பட் இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தெரியல இது வளர்ந்தால் தான் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இது வந்து செரி இதுவும் 25 ரூபீஸ் தான் இது நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த செடி செடியும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது இவங்ககிட்ட பூ செடி அப்புறம் குரோட்டன்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்தது அவட் மரம் வகைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உங்களுக்கு நிறைய பூச்செடி குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இவங்ககிட்ட அந்த மாதிரி அப்புறம் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் நிறையவே இருக்குது மர வகைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து மல்லிகை பூச்செடி இது நான் ஆர்டர் பண்ணவே இல்லை நான் ஒரு 12 செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த மல்லிகை பூச்செடியை மல்லிகைப்பூ செடியில் நல்லா வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி 20 ரூபீஸில் தான் வருது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ரோஜா செடி நான் மொத்தம் 3 செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது 2வது ஒன்று இது பன்னீர் இல்லைன்னா வந்து ஒயிட் ரோஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் அடியில் இருக்கிறது வேர் இல்லை தேங்காய் நார் வச்சுருக்காங்க அடுத்து
அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஒரு கொய்யா. நான் சொல்லியிருந்த மாதிரி மொத்தம் 4 கொய்யா வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரெண்டாவது, இதுவும் 25 ரூபா தான் வருது. மொத்தம் நான் 12 செடி ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு 345 ரூபா வந்திருந்தது. கொரியர் சார்ஜஸ் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 445 ரூபா நான் பே பண்ணினேன். இது மாதிரி நாலுமே 4 வெரைட்டி ஆஃப் கொய்யா தான். ஒவ்வொரு லீஃபும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட்டு வளர்ந்ததுக்கப்புறம்தான் இது எப்படி இருக்குது பழம் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நாலுமே 25 ரூபா ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது நீங்கள் பார்க்குறது மரநெல்லிக்காய். பெரிய நெல்லி வரும்ல, அதுதான் அது. இது செடி ஆக்சுவலாக அவங்க மாடியிலே வைக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. மாடி தோட்டத்தில் பேக்கில் வைக்கலான்னு சொன்னாங்க. இப்போவே இந்த செடி வந்து என்னோடய கேமராவுக்கு வெளியில் போகுது. பெருசாகவே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு செடி. இது இன்னும் எவ்வளோ உயரம் போகும்னு தெரியல. இது மாடி தோட்டத்தில் வைக்கிற செடியாக இல்லை ரெகுலரானு தெரியல. ஆனால் நான் வந்து நிலத்தில் தான் வைக்க போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செடியும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் 25 ரூபா தான் ஆகுது. எனக்கு வந்து மாமரம் வாழைமரம் இந்த மாதிரி தான் தேவைப்படுது. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், பட் அவங்கக்கிட்ட இருந்ததில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருந்தது. ஸோ நான் எனக்கும் பர்சனலாக கொய்யா மரம் பிடிக்கும், அதனால் எனக்கு கிடைச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இதுவும் ஒரு ரோஸ் செடி தான். இது வந்து கடைசி செடி. நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேயே ரொம்ப வந்து ரொம்ப டேமேஜாக இருக்க ஒரே ஒரு செடினா அது இதுதான். வேறே வெளியில் வந்துருச்சு. எனக்கு மற்ற செடி கூட வேறு வெளியில் பார்க்க வெளியில் எடுக்க விருப்பம் இல்லாதனால நான் அப்படியே காமிச்சிட்டேன். பட் இது அதுவே தனியாக வெளியில் வந்துருச்சு. பட் வேறு இருக்குது கொஞ்சம் குட்டியாக, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செடி எப்படியாவது இது வந்து காப்பாற்றிடணும். நான் ரொம்ப குட்டியாக இருக்குது இதோட வேறு. இதில் அந்த பதியத்தில் இருந்து எக்ஸ்ட்ராவாக விழுந்த மண் இதெல்லாம், இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது, சேம் டைம் மாய்ஸ்சராக இருக்குது. அதனால தான் நல்லா செடி ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா செடியுமே மோஸ்ட்லி மரச்செடிக்கு அவங்க வைக்கல, பட்டு எல்லா பூ வகைக்குமே வந்து அவங்க ஒரு டிஷ்யூ வந்து சுற்றி தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து ரோஜா செடிக்கு மட்டும்தான் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. மற்ற ட்ரீஸ் கூட கொஞ்சம் கம்மி தான். ரோஜா வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி 50 ரூபீஸ் தான் ரோஸ் செடியோட ரேட்ஸ் அவங்கக்கிட்ட. ஆனாலுமே வந்து பெரிய செடி கிடையாது, பதியம் போட்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நான் அந்த சேம் டேவே வந்து செடியெல்லாம் நான் வந்து பறித்து வச்சுட்டேன். ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேஷனாக கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இந்த செடியெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் டீட்டெயிலெலாம் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள்.